வணக்கம் நேயர்களே, எவருடைய கையால் மாலையை அணிந்து கொள்ள வேண்டும்? ஒருவருக்கு மாலை அணிவிப்பது அவரின் தாயாராகவோ அல்லது குருசாமியாகவோ இருக்கலாம். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. சபரிமலை யாத்திரையில் மிகவும் முக்கிய பங்கு குருசுவாமிக்கு தான் உண்டு. எவரும் குரு இல்லாமல் யாத்திரை செல்லக்கூடாது. குருசுவாமியுடன் அனுமதியுடன் அவர் சொல்படியுமே நம் பயணத்தை தொடங்க வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு குருசாமி என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து அவரை எந்த எதிர்கேள்வியும் கேட்காமல் இருக்க வேண்டும். அவருடைய சொற்களே முடிவானது. ஒருவருக்கு மாலை அணிவிப்பது அவரின் தாயாராகவோ அல்லது குருசாமியாகவோ இருக்கலாம். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. முதல் முக்கியத்துவம் தாயாருக்கே தரப்பட்டுள்ளது. தாயார் இல்லாதவர்கள் அவர்களின் குருசாமி கையால் மாலை அணிந்து கொள்ளலாம். பலரும் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று மாலை அணிகிறார்கள். இது தவறல்ல. எனினும் தாயார் அல்லது குருசுவாமி கையால் மாலை அணிவது மிகவும் சிறப்பு. நிறைய பேர் மாலையை ஒரு கோயிலில் அணிந்து கொண்டு வேறொரு கோயிலில் கலைகிறார்கள் அல்லது தானாகவே வீட்டில் வந்து கலைந்து கொள்கிறார்கள். இன்னும் சிலர் திரும்பும்போது பம்பாவிலேயே மாலையை கலைந்து விடுகிறார்கள். இவையெல்லாம் சரியானதல்ல. மீண்டும் குருசுவாமியோ அல்லது தாயாரின் கையால் மாலையை கழட்டுவதே மிக சிறந்ததென்றாகும். இது போன்ற தகவலுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.